எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராஜேஸ்வரி. நான் இன்றைக்கி உங்களுக்கு அரணாக்கயிறோட போடுறதோட நன்மையை சொல்ல போகிறேன். இது சின்ன பிள்ளைங்களுக்கு போடுறது, இது பெரியவங்களுக்கு போடுறது. எப்படின்னா, முன்னாடி காலத்தில் அரணாக்கயிறு வந்து குழந்தை பிறந்து 7வது நாளில் கயிறு இடுப்பில் கட்டினாங்க. அதையேவும் எரிக்கலாம் கட்டையை வெள்ளை எரிக்கலை ஒடித்து அதில் வெளியில் உள்ள நார் எடுத்து முறுக்கி அதை இடுப்பில் கட்டுவாங்க. ஏன்னா ஒரு மாதம் வரைக்கும் காற்று கருப்பு அண்டாமல் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில். அதுக்கப்புறமா அந்த அப்படி சொன்னால் அந்த கயரை அவுக்காமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக. இப்போ வந்து நம்ம போடுறோம், போடாமல் கூட சில சமயம் பிள்ளைங்களுக்கு விட்டுறோம். முன்னாடி காலத்தில் அது எது எதுக்கு யூஸ் ஆயிடுச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படின்னா, கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களான பிறகு இடுப்போட அளவு கனமாக ஆயிடுச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அரணாக்கயிறு யூஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா பிள்ளைங்களுக்கு நீச்சல் சொல்லி கொடுக்குறதுக்கு அந்த அரணாக்கயிறில் ஒரு துண்டு முனையை கட்டி பெரியவங்க பின்பக்கமாக கையில் சுருட்டி பிடிச்சிக்கிட்டு நீச்சல் அடிக்க சொல்லித்தருவாங்க. அதுக்கப்புறமா காட்டுக்கள் போகிறப்ப நடுக்காட்டில் சாமத்தில் இமத்தில் வேலை பார்க்கும்போது ஏதோ பாம்போ ஏதோ கடிச்சிருச்சுன்னா அரணாக்கயிறை வெட்டி கட்டி விஷம் ஏறாமல் இருக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து அரணாக்கயிறோட நன்மைங்க நிறையா இருக்குது. இப்போ அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க, இடுப்பில் கட்டுறதால குடல் இறக்கம் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பையும் பெரியவங்க வந்து எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா, கோவணம் கட்டி வேலை பார்க்குற காலம் முன்னாடி அதுக்காக அதை யூஸ் பண்ணாங்க. கையில் லுங்கி கட்டிக்கிறதுக்கும் அதை யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பெண் குழந்தைங்களுக்கும் இடுப்பில் கட்டுவாங்க. அது எது வரைக்கும் கட்டுவாங்கன்னா, அவங்களுக்கு வயசுக்கு வரும் வரைக்கும் இடுப்பில் போட்டிருப்பாங்க. ஏன்னா கர்ப்பப்பை வந்து இறங்காமல் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக முன்னாடி காலத்தில் அதை கட்டினாங்க. அதுக்கப்புறமா வந்து பெரியவங்க ஆம்பளைங்களுக்கு சாகும் வரைக்கும் அரணாக்கயிறு கட்டுவாங்க, பெண்களுக்கு வயசுக்கு வரும் வரைக்கும் மட்டும். அதை எப்படி போடுறதுன்னு நான் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி.